வணக்கம் நண்பா. நம்ம வீட்டில் உள்ள நாட்டின நாய்களுக்கு இன்றைக்கி மீன் சாப்பாடு சமைச்சு கொடுக்க போகிறோம். இன்றைக்கி மீன் சாப்பாட்டில் மத்தி மீன் வகையை சார்ந்த இந்த கமலா கெண்டையை சமைச்சு கொடுக்க போகிறோம். இதை பெரிய நாய்களுக்கு எப்படி சமைச்சு கொடுக்க போகிறோம், 2 மாதம் வயசு உள்ள நாய்க்குட்டிகளுக்கு எப்படி சமைச்சு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த பதிவு தொடர்ந்து பாருங்கள். பெரிய நாய்களுக்கு சமைக்கும்போது ஒன்றா இப்படி சாப்பாடு வேக வச்சு அதில் இந்த மீன்களை ஒன்றா உள்ளே கொட்டி நேராக உள்ளே அமுக்கி விட்டோம்னாலே நல்லா வெந்துடும். உள்ள முள் தான் எடுத்து தனியாக நம்ம எடுத்து போட வேண்டாம். ஒன்றாவே நம்ம இதில் அதிகமாக பிளால் இருக்காது, சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால் மீனை பெரும்படியாக மேலாப்பில் கழுவிட்டு உள்ள சாப்பாட்டில் போட்டு ஒன்றா வேக வச்சிடலாம். குட்டி நாய்களுக்கு சமைக்கும்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு மீனை அவிச்சிடணும். மீனை அவிச்சிட்டு அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உள்ள இந்த மீன் சதப்பகுதியை மட்டும் எடுத்து சாப்பாட்டில் போட்டு ஒன்றா பிணைஞ்சு நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த சதப்பகுதியை ஒன்றா போட்டு நான் குலைவாக பிணைஞ்சிட்டேன். பெரிய நாய்களுக்கு இப்போ சாப்பாடு வெந்துட்டு உள்ள உள்ள மீன்கள்லாம் நல்லாவே வெந்திருக்கும். அது மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா மீன் குழஞ்சி உடஞ்சிரும், நல்லாவே வெந்துடும். அதை உள்ளே நல்லா நம்ம பிணைஞ்சு வைக்கும்போது நாய்கள் அந்த வாசத்துக்கு நல்லா விரும்பி சாப்பிடும். இப்போ பெரிய நாய்ங்க எப்படி சாப்பிடுது, குட்டி நாய்ங்க எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சொட்டு கூட சாப்பாடு வைக்காதுங்க, ஒரு பருக்க கூட மிச்சம் இருக்காது. அந்தளவுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருங்க நாய்ங்க. இது பெரிய நாய்ங்களுக்கு இப்படி நம்ம சாப்பாட்டில் ஒன்றா போட்டு வேக வச்ச சாப்பாடு அப்படி வச்சிடலாம், நல்லா சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்டுருக்குது நம்ம வீட்டில் உள்ள வேட்டை நாயான புள்ள கலர் வெயில் குட்டி சாப்பிட்டுருக்கு. சுத்தமாக பாத்திரத்தை கழுவுனாப்பில் ஒரு பருக்கு கூட வைக்காமல் சாப்பிட்றோம். இந்த 2 மாதம் குட்டிங்களுக்கு மீன் அவிச்சு வச்சோம்ல தண்ணி போட்டு அதை பெரிய முள்ள எடுத்து சாப்பாடு வச்சுட்டோம், நம்ம சுத்தமாக சாப்பிட்டுடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் நாய்களுக்கான உணவு முறை அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நாய்களுக்கு என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும்.